மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். சென்ற பகுதியில் நாகர்களை எப்படி அழித்தார்கள் என்பதை விளக்குவதாக கூறியிருந்தோம் அல்லவா? இந்த பகுதியில் அதை பற்றி தெளிவாக காணலாம். 1980 ஆல்வரேஸ் மற்றும் அவரது குழுவினர் கேட்டி விண்கல் கோட்பாட்டை அறிவித்தனர். அதில் 6.5 கோடி வருடங்களுக்கு முன்னர் கேட்டி என்ற பெரிய விண்கல் பூமியின் மீது தாக்கியது. அதன் சக்தி கிட்டத்தட்ட 10 லட்சம் அணுகுண்டுகள் ஒரு சேர வெடித்தால் எந்த அளவிற்கு அதன் சக்தியின் வெளிப்பாடு இருக்குமோ அந்த அளவிற்கு இருந்தது. இந்த விண்கல் தாக்குதலால் தான் டைனோசர் இனம் அடியோடு அழிந்தன. இதில் என்ன தகவல் இருக்கிறது? யதார்த்தமாகத்தானே அழிந்தது என்று நினைக்கிறீர்களா? உண்மை அதுவல்ல. கேட்டி விண்கல் விழுந்து அதனால் ஏற்படக்கூடிய அழிவில் கிட்டத்தட்ட அன்றைய பூமியில் வாழ்ந்த அத்தனை உயிர்களும் அழிந்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு அதன் அழிவின் சக்தி வெளிப்பாடு இருந்தது. அல்லது குறைந்தபட்சமாவது பாதி உயிரினங்களாவது அழிந்திருக்க வேண்டும். ஆனால் வரலாற்றில் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. டைனோசர்களுடன் சமகாலத்தில் வாழ்ந்த மாமூத் யானைகளும் சில பறவை இனங்களும் இன்னும் சில உயிரினங்களும் பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு வரை வாழ்ந்திருக்கின்றன. அப்படியானால் குறிப்பாக டைனோசர் மட்டும் அழிந்தது எப்படி? பூமியில் இயற்கையாக டைனோசர்கள் அழிந்ததாக மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அது திட்டமிட்டு அழிக்கப்பட்ட நிகழ்வு என்பதை என்றாவது சிந்தித்துள்ளீர்களா? இங்கு இலக்கானது டைனோசர் மட்டுமல்ல, அதோடு பரிணாம வளர்ச்சியடைந்த நாகர்களும் தான். ஒரு விண்கல் வந்து தாக்குகிறது என்றால் அதிப்படி குறிப்பிட்ட ஒரு உயிரினத்தை மட்டும் அழித்தது. அப்படியானால் அது மரபணு ஆயுதமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? பூமியில் நடந்த பரிணாம வளர்ச்சி வேற்றுக்கிரகவாசிகளால் நடத்தப்பட்டது என்றால் பரிணாம வளர்ச்சியில் தோல்வியடைந்த உயிரினங்களின் நிலை என்னவாக இருக்கும்? இன்று ஆய்வகங்களில் நடைபெறும் உயிரியல் ஆராய்ச்சிகளில் முடிவு தோல்வியடைந்தால் அந்த உயிர்கள் அழிக்கப்படுகின்றன. ஆனால் இங்கு தோல்வியடைந்த இனங்களில் சில தலைமை நாகர்கள் இணை உலகத்திற்கு செல்லாமல் பூமியிலேயே இருந்ததால் திட்டமிட்டு அவர்களையும் அவர்கள் பரிணமித்த டைனோசர்களையும் அழித்தனர். டைனோசர் இனம் அழிந்ததற்கு பலரும் பல காரணங்கள் கூறினாலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு கேட்டி விண்கல் கோட்பாடுதான். ஆய்வாளர்களின் கணக்குப்படி டைனோசருடன் சமகாலத்தில் வாழ்ந்த 70% நிலவாழ் உயிரினங்களும் 95% நீர்வாழ் உயிரினங்களும் டைனோசர் இனம் அழிந்த பிறகும் பல லட்சம் வருடங்கள் வாழ்ந்துள்ளன. அப்படியானால் ஒரு இனத்தை மட்டும் குறிவைத்து அழித்தது போல் அல்லவா உள்ளது? அப்படி அழிப்பதற்கு மரபியல் அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்தியிருக்கலாம். என்னது அணு ஆயுதமா என்று நீங்கள் நினைப்பது தெரிகிறது. அதை பயன்படுத்தியது தேவதூதர்கள் என்கிற அறிவியல் கூறும் வேற்றுக்கிரகவாசிகள்தான். அவர்கள் பூமியில் இருந்த தலைமை நாகர்களையும் டைனோசர்களையும் முற்றிலுமாக அழிக்க நினைத்தனர். அணு ஆயுதம்தான் பயன்படுத்தப்பட்டது என்பதை எப்படி உறுதியாக கூறுகிறீர்கள் என்று நீங்கள் எண்ணுவது புரிகிறது. தொல்பொருள் ஆய்வாளர்களால் கண்டெடுக்கப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள டைனோசர்களின் எலும்பு கூடுகளில் இரிடியம் கதிர்வீச்சு இருப்பது கண்டறியப்பட்டது. இரிடியம் 192 அணு ஆயுதத்தில் பயன்படுத்தப்படும் தனிமம். இதன் கதிர்வீச்சுகள் பார்வையாளர்களை பாதிக்காதவாறு சிறப்பு பூச்சுகள் பூசப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அப்படியானால் மரபியல் ரீதியாக அழித்தொழுக்கும் அணு ஆயுதம் ஆதியிலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆனால் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்தும் இதில் டைனோசர்கள் அழிக்கப்பட்டாலும் இலக்கு நாகர்கள்தான். ஆனால் அவர்கள் மட்டும் எப்படி தப்பி பிழைத்தனர்? அவர்களுக்கு இந்த தாக்குதல் பற்றி முன்பே அறிந்திருந்தார்களா? எப்படி தப்பித்தார்கள்? இதை பற்றி அறிந்து கொள்ள அடுத்த காணொளி வரும் வரை காத்திருங்கள். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் எனும் விருப்பம் கொடுத்து ஊக்குவிக்கவும். அதோடு இந்த தகவல் பிற மனிதர்களுக்கும் சென்றடைய மறக்காமல் ஷேர் செய்யவும். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக பின்னூட்டம் இடுங்கள். மீண்டும் யாம் அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். நன்றிகள் பல.